பிளைமவுத் காரில் வந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் திடீரென்று பிளைமவுத் காரை விட்டுவிட்டு அம்பாசிட்டர் காரில் வர தொடங்கினார். அதற்கான காரணம் என்னவென்றால், ஒரு சமயம் எம்ஜிஆர் அவர்கள் தனது பிளைமவுத் காரில் கோடம்பாக்கம் சென்று கொண்டிருக்கிறார். இப்போது கோடம்பாக்கத்தில் இருக்கும் அந்த ரயில்வே மேம்பாலம் அப்போது இல்லை. ஆகவே ரயில்வே கேட்டை தாண்டி செல்ல வேண்டும். எம்ஜிஆர் அவர்கள் சென்று கொண்டிருந்த சமயத்தில் ரயில்வே கேட் மூடியிருக்க தனது காரில் எம்ஜிஆர் அவர்கள் காத்து கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் இரண்டு மூன்று சிறுவர்கள் எம்ஜிஆர் அவர்களின் பிளைமவுத் காரை எட்டி பார்த்துவிட்டு, பாத்தியாடா, ஒரு ஆளுக்கு இவ்வளவு பெரிய காரா என்று அவர்களுக்குள் சொல்லி கொண்டது எம்ஜிஆர் அவர்களின் காதில் விழுந்துவிட்டது. அந்த சொல் எம்ஜிஆர் அவர்களின் மனதை அறுத்திருக்கிறது. அதன் காரணமாகவே பிளைமவுத் காரில் வந்து கொண்டிருந்த எம்ஜிஆர் அவர்கள் அம்பாசிட்டர் காருக்கு மாறியிருக்கிறார்.